நான் சின்ன பிள்ளையில கூட இருக்கிறதால ஒவ்வொரு படமும் எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு. எனக்கு அப்பா வந்து 18 வயசுலயும் ஐயா வந்து 21 வயசுலயும் ஒரு போட்டோ ஒன்று இருக்கு, ரெண்டு பேரும் தோல் மேல உட்காந்துருக்கேன். அப்புறம் வந்து ஐ திங்க் இது திரும்பி பாருன்னு நினைக்கிறேன், போட்டோ ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து இது மாதிரி வந்து பல விஷயங்கள் ஐயா ஐயாவுக்கு வந்து நிறைய வசனம் எழுதியிருக்காரு ஐயா. அண்ட் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அப்படி ஒரு ஜாலியா இருக்கும் மேடையில், ரொம்ப ஜாலி. நான் என்ன கூப்பிடுவாங்கன்னு சொன்னா அது தப்பு, அது அவங்க பெரியவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க ஜாலியா. ஆனா பட் மேடை ஏறினாங்கன்னா அங்க இருக்கிற செட்டப்பே பயங்கர ஜாலியா இருக்கும் செட். ஸோ அந்த வகையில் வந்து வந்து அவர் பார்க்கும்போது பல ரெமினிசன்ஸ் ஐ எம் சீயிங் எ லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா வந்து பராசக்தி டைம்ல தான் நானும் பிறந்தேன், அந்த டைம்ல அதுக்கப்புறம் தான் பிறந்தேன் நான். பட் ஆனால் நிறைய ஐயா கூட ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு வந்து பாளையனூர் ரோஜாக்கில் கிடச்சிச்சு. பூம்புகார் ப்ரொடக்ஷன்ஸில் நான் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமை. அண்ணன் செல்வம் முரசொலி செல்வன் தான் வந்து அங்கே ப்ரொடியூசர். அப்போ ஐயா வந்து நம்ம செட்டுக்கு வந்திருக்காரு, எத்தனையோ படங்கள் ஷூட்டிங்க்கு வந்து வந்திருக்காரு ஐயா, எங்களுக்கு எத்தனையோ பட விழாவுக்கு வந்திருக்காரு ஐயா. கடைசியா வந்தது வந்து எங்கள் சந்திரமுக்கி ஃபங்க்ஷன்ல 800வது ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. அப்போ கூட ஏதாவது சொல்லுவார் என்கிட்ட, உங்க அப்பாவை தான் கண்ணத்து பிடிச்சி கிள்ள முடியாது, அதனால உன்னை பிடிச்ச கண்ணத்து பிடிச்சிக்கலையே முத்தம் கொடுப்பாரு அந்த அளவுக்கு வந்து. அப்புறம் அப்பா மேல எவ்வளவு பிரியன்னா படத்தை பார்த்துக்கிட்டு நேராக டிவியில போய் கண்ணத்து பிடிச்சிக்கிள்வாரு, கிள்ளிட்டு முத்தம் கொடுப்பாரு, அது சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவாரு. அந்த வகையில் அப்படி ஒரு க்ளோஸா இருந்தவங்க. ஸோ நான் தான் சொல்றேன், அவர் லைஃப்ல வந்து எந்த அளவுக்கு அது கஷ்டப்பட்டிருக்காரு, எந்த அளவுக்கு அவர் டிராவல் பண்ணியிருக்காரு, எங்க அப்பாவும் கூட இருந்திருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த சந்தோஷத்தோட. இப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்டான ஒரு விழாவுக்கு என்ன வந்து அழைச்சதுல அண்ணன் சேகர் பாபா அவருக்கும் தமிழக கவர்மெண்ட்டுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு கண்காட்சி பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. தமிழகம் இருக்கிற வரைக்கும் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம மனசுல தான் வாழ்ந்து கொண்டு இருப்பார். அது மட்டும் இல்ல, அவர் எங்க இருப்பாரோ எங்க அப்பா சிவாஜி அங்க இருப்பார். எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, எவ்வளவு உழைப்பு, அடேங்கப்பா. எல்லாம் தமிழுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் வந்து நம்ம ஒவ்வொரு படமும் வந்து பார்க்கும் போது அது வந்து நமக்கு வந்து நினைவுக்கு வருது. ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு தமிழனும் இந்த கண்காட்சியை வந்து பார்க்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ணன் சேகர் பாபு அவர்களோட தலைமையில் வந்து நடந்திருக்குன்னா இதை வந்து அமைச்சிருக்க அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஏன்னா அருமையாக வந்து பண்ணிருக்கேன், அருமையாக பண்ணியிருக்காங்க. எனக்கே பல இன்ஃபர்மேஷன், நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஐயா கலைஞர் ஐயா பார்த்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் வந்து பல இன்ஃபர்மேஷன் வந்து அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன். நான் தான் சொன்னேன் கலைஞர் ஐயா எங்கே இருப்பாரோ அங்கே வந்து ஐயா சிவாஜி அங்கே இருப்பாருன்னு. அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னை வந்து அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஒண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன், இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் கேதரிங் ஆஃப் பிக்சர்ஸ் அண்ட் தி ரெமினிசன்ஸ் ஆஃப் மிஸ்டர் கலைஞர் ஐயா இஸ் லைக் அமேசிங். எவ்ரிஒன் ஹேஸ் டு சீ இட், ப்ளீஸ் டூ கம் அண்ட் சீ இட். அண்ணா தேங்க்யூ வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்ஸ் டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபார் ஹேவிங் இன்வைட்டட் மீ ஹியர் அண்ட் திஸ் அ ஒண்டர்ஃபுல் ஷோ. தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ்.